நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு டெஸ்ட்டு முடித்ததுக்கு அப்புறம் அந்த கொஷின் பேப்பரை அப்படியே உஷாப்பாடம் தூக்கி போட்டுறாங்க. பட் அப்படி இல்லாமல் அந்த நான் கான்செப்சுவலாக தப்பு பண்ணியிருக்கேனா, இல்லை ஃபேக்சுவலாக நான் வந்து ஏதாவது ராங் பண்ணியிருக்கேனா. நிறைய பேர் வந்து ஒன்ஸ் நம்ம வந்து சப்ஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து உடனே டெஸ்ட் சீரீஸ்க்கு போயிடும். அப்படி இல்லாமல் இன்னொன்று, லெஃப்ட் அவுட் ஏரியாஸை, நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஏரியாஸை கூட நம்ம, ஹாய், திஸ் இஸ் சதீஷ் சென், ஃபவுண்டர் டைரக்டர் ஆஃப் சென் ஐஎஸ் அகாடமி. இப்போ இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் நிறையா கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கிறதே வந்து இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணுறது தான். அது ஏன் அப்படின்னா, அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லா கேண்டிடேட்ஸுக்கும், மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸுக்கு, அதுவும் பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் டைமர்ஸ்க்கு, இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னாலே அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் கொஷின்ஸ் வந்து எதுவுமே நம்மளுடைய மெமரியை டெஸ்ட் பண்ணுறது கிடையாது. மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின்ஸ் வந்து நம்மளுடைய நாலேஜை எப்படி அப்ளை பண்ணுறோம் அதை தான் டெஸ்ட் பண்ணுது. தேர்ட் திங், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்ன அப்படின்னா, இதில் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. அப்போ நமக்கு வந்து ராங் ஆன்சர்ஸ் அதிகமாகிருச்சு அப்படின்னாலே அதுவே நம்மளை வந்து கிளியர் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ அப்போ அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை நம்மளுடைய சக்ஸஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 steps ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, டெஃபினட்டாக ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் ஈஸியாக நம்ம சக்ஸஸ் ஆகலாம். ஸோ ஸ்டெப் 1, மெட்டீரியல், தட் இஸ் பர்டிகுலர்லி என்ன ரெஃபரன்ஸ் மெட்டீரியல். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா, சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன், அதாவது மேண்டேட்ரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்சிஆர்டி புக்ஸு. ஸோ என்சிஆர்டி புக்ஸை வந்து நம்ம வந்து தரோவாக இருக்கணும். ஏன்னா என்சிஆர்டி புக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு டாபிக்ஸையும் அந்த கான்செப்ட்ஸை வந்து அவ்வளவு சூப்பர்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, இன் அ வெரி சிம்பிளஸ்ட் வே. அதே போல் என்சிஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, தாட் ப்ரொவோக்கிங்காக நிறைய க்வெஷ்சன்ஸ் இருக்கும். அந்த க்வெஷ்சன்ஸை வந்து எதுவுமே வந்து டைரெக்டாக அதுக்குள்ள ஆன்சர் இருக்காது. அந்த க்வெஷ்சனை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய ரேஷ்னல் நாலேஜை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். செகண்ட் திங், ஒன்ஸ் என்சிஆர்டி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து அடுத்தது ப்ரிஃபர்ட் ஆத்தர் டெக்ஸ்ட் புக்ஸ். ஸோ அந்த ப்ரிஃபர்ட் ஆத்தர் டெக்ஸ்ட் புக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குது. பட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த கேண்டிடேட், அவங்களுக்குன்னு தகுந்த மாதிரி அந்த ப்ரிஃபர்ட் ஆத்தர் டெக்ஸ்ட் புக்ஸில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 1 or 2 books அவங்க வச்சுக்கிட்டு அதை திரும்ப 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 ரீட் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னும் எக்ஸப்ஷனலாக வெல்லாக இருக்கும். தேர்ட் திங் வந்து ரெகுலர் நியூஸ் பேப்பர் ரீடிங். ஸோ அந்த நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து ரெகுலரைஸ் பண்ணிட்டு, நம்ம வந்து படித்து வச்சுருக்கிற அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் டாபிக்ஸை கண்டெம்பரரியாக அதில் இருக்கக்கூடிய இஷ்யூஸை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், அதே போல் கரண்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ கரண்ட் ஈவெண்ட்ஸ்லேருந்து நம்ம வந்து பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறது. ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி மஸ்ட். அடுத்து செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நம்ம ஒரு கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அதாவது அந்த சிலபஸில் கொடுத்துருக்கிற அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஓவராலாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பர்ஸை கண்டிப்பாக பார்க்கணும். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்னால், நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, வெறும் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை மட்டும் சும்மா லாஸ்ட் இயர் கொஷின் எப்படி இருந்து அப்படி தான் பார்க்குறாங்க. பட் இப்போ சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய சிலபஸும் அதர் எக்ஸாமினேஷன்ஸ் லைக்வைஸ், யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய அதர் எக்ஸாமினேஷன்ஸ் லைக்வைஸ், சிடிஎஸ் 1 and 2 ஆஸ் வெல் அஸ் சிஆர்பிஎஃப், சிஆர்எஃப், அதுக்கப்புறம் வந்து சிஏஎஸ்எஃப், ஈவன் ஐஇஎஸ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயுமே ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட் ஒன்று தனியாக இருக்குது. இந்த மாதிரி வந்து, ஸோ இந்த க்வெஸ்சன் பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய அந்த அப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சன்ஸை கூட நம்ம ஒரு தடவை பார்க்கலாம். ஸோ அப்போ அந்த ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். எப்படி கான்ஃபிடன்ஸ் கிடைக்கிது அப்படின்னா, அவங்க க்வெஸ்சன்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரியான கிரிட்டிக்கல் வேர்ட்ஸ் அதில் யூஸ் பண்ணுறாங்க. தேர்ட் திங் என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது, அந்த யூபிஎஸ்சி க்வெஸ்சன் பேப்பர்னுடைய டெம்ப்ளேட் நமக்கு எக்ஸாக்டாக தெரியும். அதாவது எப்படி அப்படின்னா, ஸ்டாட்டிக் பார்ட்லேருந்து எத்தனை க்வெஸ்சன்ஸ் வருது, கரண்ட் ரிலேட்டடாக இருந்து எத்தனை க்வெஸ்சன்ஸ் வருது. அப்போ இதெல்லாம் நம்ம ஒரு தடவை பார்த்தோம் அப்படின்னா, டெஃபினட்டாக நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்னும் ஃபர்தராக பூஸ்ட் ஆகும். அடுத்து தேர்ட்
இது வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நான் நம்புறது. என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஒன்ஸ் நம்ம வந்து சப்ஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து உடனே டெஸ்ட் சீரீஸ்க்கு போயிடுறோம். அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெஸ்ட் சீரீஸ் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் வச்சு ஒரு தரோ ரிவிஷன் பண்ணலாம். நான் முன்னாடியே சொன்னேன், இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சிவில் சர்வீஸ் எக்ஸாம், சிடிஎஸ் 1 & 2, சிஏஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், அப்புறம் சிஆர்பி, இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 க்வெஸ்சன் பேப்பர்ஸ் கிடைக்குதுங்க. ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 500 ஜிஎஸ் க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 10 வருஷம் க்வெஸ்சன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அதுவே நமக்கு ஒரு 5000 க்வெஸ்சன்ஸ் நமக்கு சேருது. இது வந்து யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ண எக்ஸாமினேஷனுடைய க்வெஸ்சன்ஸ். ஸோ அப்போ இந்த க்வெஸ்சன்ஸை நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு கம்பைலேஷன் வச்சுக்கிட்டு ஆன்சர் கீஸ், அதாவது அஃபீஷியல் ஆன்சர் கீஸ், பட் பார்த்திங்க அப்படின்னா யூபிஎஸ்சியினோட வெப்சைட்டில் அஃபீஷியல் ஆன்சர் கீஸ் வந்து 2015 வரைக்கும் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எனிவே தட் இஸ் மோர் தேன் சஃபிஷியன், ஏன்னா அதுவே ஒரு 2500 க்வெஸ்சன்ஸ் வந்துடுது. ஸோ அப்போ அந்த ஆன்சர் கீஸை வச்சுக்கிட்டு இப்போ ஒரு டைம் லைன் போட்டுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி பாலிட்டி, இப்போ நீங்கள் பாலிட்டி ஃபுல்லாக ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது அப்படின்னா, இன்னும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, இப்போ இந்த 10 வருஷம் கம்பைலேஷன் எடுத்துகிட்டு 2019 அப்படின்னு போட்டுட்டு அந்த 2019 இருக்கக்கூடிய அந்த யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸில் இருக்கக்கூடிய வெறும் பாலிட்டி க்வெஸ்சன்ஸை மட்டுமே அப்படியே நம்ம ரிவைஸ் பண்ணுறது. அந்த க்வெஸ்சனுக்கு உடனே ஆன்சர் கீழே ஆன்சரை பார்க்காம அந்த க்வெஸ்சனுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா, நீங்கள் பண்ண ஆன்சர் ஆன்சர் கீயோட மேட்ச் ஆகுதா. ஸோ இதில் வந்து உங்கள் காம்பிட்டன்சி லெவல் எவ்வளோ தூரத்துக்கு போகுது, உங்கள் சக்ஸஸ் ரேட் எவ்வளோ தூரத்துக்கு போகுது. அப்போ இப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து சப்ஜெக்டாக இன்னும் ஸ்ட்ராங் ஆகலாம். இன்னொன்று, லெஃப்ட் அவுட் ஏரியாஸை, நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஏரியாஸை கூட நம்ம க்வெஸ்சனை வச்சே நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அடுத்து ஃபோர்த் என்ன அப்படின்னா டெஸ்ட் சீரீஸ். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்ஸை நம்ம ஒரு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம அட்லீஸ்ட் ஒரு 2 டெஸ்ட் சீரீஸாவது நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து அது உங்களுக்கு பிடிச்ச எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த டெஸ்ட் சீரீஸை ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளின்டாக எதையும் மிஸ் பண்ணாமல், அந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் படிக்கலைனாலும் பரவாயில்ல, அந்த டெஸ்ட்லையாவது நீங்கள் போய் உட்காரணும். அந்த டெஸ்ட்டை கண்டிப்பாக நம்ம பண்ணியே தீரணும். இல்லை சார் நான் படிக்கலை, இதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணலை, அதனால் நான் வந்து அப்புறமேல் பார்த்துக்கிறேன், மெதுவாக பார்த்துக்கிறேன், அப்படி இருக்கவே கூடாது. படிக்கலைனாலும் பரவாயில்ல, நம்ம அந்த டெஸ்ட்டில் போய் நம்ம வந்து உட்காரணும். அப்படி உட்காரும்போது சம்டைம்ஸ் வந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய டிஸ்கஷன்லேருந்து கூட நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கேதர் பண்ண முடியும். ஸோ அதனால் டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறது வெரி மஸ்ட். அடுத்தது த லாஸ்ட் திங் என்ன அப்படின்னா, த 5th ஸ்டெப்பு, தட் இஸ் பீரியாடிக்கலாக நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நான் முன்னாடி சொன்னேன் டெஸ்ட் சீரீஸ்னு சொன்னேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு டெஸ்ட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த க்வெஸ்சன் பேப்பரை அப்படியே உஷாப்படம் தூக்கி போட்டுறாங்க. பட் அப்படி இல்லாமல் அந்த க்வெஸ்சன் பேப்பரை வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதிலிருந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா, இப்போ இந்த டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நான் எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்கேன், எவ்வளோ அட்டன் பண்ணலை, அட்டன் பண்ணதில் நான் இங்கே எவ்வளோ கரெக்ட் வருது, எவ்வளோ ராங் ஆகுது. கரெக்ட் பார்ட்டை விட்டுருவோம், ஓகே, அது நமக்கு எப்படி வேணாலும் இருக்கட்டும். பட் அந்த ராங் வந்துருக்கு இல்லையா, அதுதான் வந்து ரொம்ப க்ரூஷியல். அப்போ அந்த ராங் அப்படிங்கிறதுல ஒரு அனாலிசிஸ், எப்படி அனாலிசிஸ் அப்படின்னா, நான் கான்செப்சுவலாக தப்பு பண்ணியிருக்கேனா, இல்லை ஃபேக்சுவலாக நான் வந்து ஏதாவது ராங் பண்ணியிருக்கேனா. அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இதிலிருந்து உங்களுக்கு ஒரு அவுட்கம் என்ன தெரியும், என்ன அப்படின்னா ஒரு இன்ஃபரன்ஸ் தெரியும், என்ன அப்படின்னா வெதர் யூ ஆர் ரியலி ஸ்ட்ராங் இன் கான்செப்ட்ஸா ஆர் யூஆர் ரியலி ஸ்ட்ராங் இன் ஃபேக்ட்ஸா அப்படிங்கிறது. இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னா, இதில் எவ்வளவு கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம். க்வெஸ்சனை வந்து நான் தப்பாக, எனக்கு ஆன்சர் தெரிஞ்சும் நான் தப்பு பண்ணிட்டேன். அப்போ அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் நான் எவ்வளோ பண்ணுவேன். நார்மலாக ஒரு க்வெஸ்சன் பேப்பருக்கு 100 க்வெஸ்சன்ஸுக்கு ஒரு எப்பேற்பட்ட ஒரு கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறது அப்படிங்கிறது நார்மல் தான். பட் அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் நம்ம எவ்வளவு பண்ணுறோம், அதை எவ்வளவு தூரம் நம்ம வந்து அதை நம்ம வந்து குறைக்கிறோம். ஸோ இது எல்லாமே அந்த டெஸ்ட் சீரீஸ் டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த க்வெஸ்சன் பேப்பர்லேருந்து நம்மளே நாமளே நம்ம வந்து கரெக்ட் பண்ணி நம்மளுடைய சக்ஸஸ் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த யூபிஎஸ்சியினோட ரிவைஸ்டு பிளானரில் ஸோ அக்டோபர் 4th அப்படிங்கிறது நமக்கு ப்ரிலிம்ஸ் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹார்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா தெர் ஆர் அபவுட் 115 டேஸ் தான் இருக்குது, 115 நாட்கள் பக்கம் தான் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் இந்த
டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கான்ட்ரரி வியூஸ் இருந்ததுன்னா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ரைஸ் பண்ணுங்கள். அதே போல் இன்னும் மேன்மேலும் வீடியோஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய டவுட்ஸோ இல்லை குவெரிஸோ எனி திங் எதை வேணாலும் நீங்கள் ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.